மனம் சொல்லுதில் நான் டாக்டர் அபிலாஷா சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் திரௌபதி. கொஞ்சம் லேட்டாக போடுறேனேன்னு யோசிச்சிங்கன்னா, நிறைய பேர் இந்த படம் பண்ணலை. ஸோ ஏன் பண்ணலன்னு தெரியல, ஒரு ரெண்டு நாள் விட்டு பார்த்தேன். பட் ஆக்சுவலாக வந்து யாரும் பண்ணாத நம்ம பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு பார்த்துட்டு நான் பண்ணுறேன். படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது வந்து இது ஒரு ஜாதி படம், ஜாதி எம்ஃபசைஸ் பண்ணுற படம் அப்படின்றது மேலோட்டமாக எல்லோரும் வெளியே சொல்லிகிட்ருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. ரேதர் வந்து இது ஒரு சமூக படமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து சமூகத்தில் இளைஞர்கள், எஸ்பெஷலி பெண்கள் வந்து என்னென்ன மாதிரிலாம் பாதிக்கப்படுறாங்க, இந்த சைபர் க்ரைமில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஃபேக் லவ், நான் எப்பவுமே அடிக்கடி இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவேன், ஃபேக் லவ். ஒருத்தவங்களை வந்து ஒரு தலையாக காதலிக்கிறதா சொல்கிறதோ, இல்லை ஒருத்தவங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டு த்ரெட்டன் பண்ணுறதோ, இல்லை நான் மட்டும்தான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன்னு அவங்களே பிரெயின் வாஷ் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து ஃபேக் லவ்வில் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஃபேக் லவ் வந்ததுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக நம்ம தப்பிச்சிக்கணும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். சினிமாலாம் காட்டுறாங்கல்ல, நம்ம நைஸாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் போயிருந்துக்கலாம், அப்போ நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு காலத்தில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதே முதல்ல தப்பு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸோ இல்லை வந்து சமூகமோ வந்து அதை ஒத்துழைக்கிற மாதிரி, வயசு கம்மியாக இருந்தாலும் சரி, ஆவணங்கள் இல்லைனாலும் சரி, எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி லஞ்சன்ற ஒரு விஷயத்தினால ஒரு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை, அந்த பொண்ணு மட்டும் இல்லை அந்த பொண்ணுடைய ஃபேமிலியே வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம், நிறையா பெண்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்றது உண்மை. இன்னொரு பக்கம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டால் அடி விழும் அப்படின்றது காலங்காலமாக நம்ம பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். ஸோ நியாயத்தை வந்து தட்டி கேட்கும்போது நம்மளை வந்து நிச்சயமாக அஃபெக்ட் பண்ண பார்ப்பாங்க அப்படின்றதும் இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. நிறையா சின்ன சின்ன நியூஆன்சஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி வந்து சர்வசாதாரணமாக பிஸ்னஸ் நடக்குது, அங்கே வந்து பை விற்கிறது, கர்ச்சீஃப் விற்கிறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஊர்கா விற்கிறது எல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். இது இதுவே முதல்ல தவறான ஒரு விஷயம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுன்றது வந்து இட்ஸ் அ ப்ரொஹிபிட்டட் ஏரியா. அங்கே வந்து அஃபீஷியல்ஸ் வரலாம், பப்ளிக் வரலாம், அங்கே வந்து சேல்ஸ்லாம் நடக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்தில் வந்து ரிச்சர்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார், அருமையாக இருந்துச்சு அவரோட நடிப்பு. ஏன்னா இந்த இந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு அக்ரெசிவான ரவுடி கிடையாது, ரொம்ப மெச்சூர்டான இன்னசென்ட்டான ஒரு அக்ரெசிவ் பர்சன். ஸோ அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒருத்தர், ஆனால் அவருக்குள்ளே ஒரு கோபம் வருது. தன் மனைவிக்காக அந்த சபதத்தை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த கோபத்தை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுன்றது ரொம்ப சட்டிலாக பண்ண வேண்டிய விஷயம். ரிச்சர்ட் வந்து உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் வந்து வெளிக்காட்டியிருந்தார். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஹீரோயினும், அந்த ஷீலான்ற ஹீரோயினும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு ரிபெல்லாக வராங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து புதுமுகங்களாக இருந்தாங்க, அவங்க நம்ம முன்னாடி பார்த்ததில்லை ஸ்க்ரீனில், பட் இருந்தாலும் அவங்கவுங்க ரோல் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேயும் வந்து டைரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா, ஃபஸ்ட்டே வந்து வில்லன்ஸ் இறந்துடுறாங்க. ஸோ நம்ம யோசிப்போம் தான் வில்லன்ஸ் இறந்துட்டாங்க இன்னும் என்ன அப்படின்றப்ப, ஆக்சுவலாக இன்டர்வல் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி ஃபாலோ ஆகுது. ஸோ அந்த ஒரு டெம்போ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெசேஜ் தான் உங்களுக்கு வந்து. இதில் ஜாதின்னு பார்த்தா என்னங்க இருக்குது, ஜாதியில் வந்து எல்லாருக்கும் வலிக்கிறது தான், மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் இல்லை, எல்லா வீட்டு பெண்களும் வந்து அந்த வீட்டுக்கு முக்கியம்தான், அந்த பெண்ணுக்கு அவமானம்னா அந்த குடும்பத்துக்கு அவமானம்தான், அடினா எல்லாருக்கும் வலி தான். ஸோ இதில் ஜாதின்னு பார்த்து இதை பிரித்து இதனால் ஒரு வம்பு வழக்கெல்லாம் வராமல் இதை ஒரு சமூக படமாக பார்த்து இதில் சொல்ல வர நியாயத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், அண்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றப்ப மேல் இடத்துலேருந்து அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றப்ப ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா போலீஸ் சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஆதார் கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு அங்கங்கே கடை போட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ கவர்மெண்ட்டுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறனால தான் காட்டுறாங்க, மேபி நமக்கு அது தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட் உஷாராவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம டிரெக்டரை அப்ரிஷியேட் பண்ணணும். படத்தில் வந்து ரொம்ப கொடூரங்கள் இல்லை, ஒரு ரெண்டு மூணு இடத்துல கத்தி குத்தலாம் இருக்குது, பட் அது இல்லைன்னா ஸ்டோரியை நகர்த்த முடியாது. அதே மாதிரி வல்காரிட்டி எங்கேயும் இல்லை, ஒரே ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணை வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க, பட் அகெயின் வந்து ரொம்ப அழகாக கரண்ட் கட் பண்ணி அதை அந்த சீனை வந்து நீட்டாக முடிச்சிடுறாங்க. மற்றபடி இதில் அசிங்கமானதுன்னு எதுவும் இல்லை. அண்ட் நிறையா வீடுகளில் வந்து பெண் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அந்த குடும்பம் பண்ணுறது தற்கொலை,
உடனே மருந்து குடிச்சிடுறது, தூக்கில் தூங்கிடுறது, அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உண்மை நிலைமை என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு உண்மையிலேயே யாரு கூடையாவது போயிடுச்சா, இல்லை எங்கேயாவது போயிருக்கா, யாரும் கேம் ஆடுறாங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உண்மையிலேயே அந்த பொண்ணு போயிருந்தாலும் அதுக்கு தற்கொலை ஒரு முடிவு இல்லை. இந்த படத்தில் வந்து அது காமிச்சிருப்பாங்க, அதுவும் தவறான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் காமிச்சது என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், நடக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணால் டெஃபினட்டாக அதை பண்ண முடியும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனலில் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டோரிக்கு ஈக்குவலாக, அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு காட்டுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த சோஷியல் மெசேஜ்ன்றது யார் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம நல்லது தான் சொல்கிறோம், நல்லது யார் சொன்னாலும் தப்பு இல்லை, எங்கே சொன்னாலும் தப்பு இல்லை. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஜாதி சாயம் பூசாமல் இது ஒரு நல்ல விஷயம், ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ப்ராபப்ளி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இமீடியட்டாக லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். எங்களை நீங்கள் சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம், லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம். நன்றி.